விளக்கிட வேண்டும். என்ன வேண்டும் நமக்கு? முதலில் எண்ணெய் வேண்டும். அந்த எண்ணெயை தாங்கிக் கொள்ள ஒரு அகல் வேண்டும். எண்ணெயை ஏந்தி தீபத்தையும் ஏந்தி கொள்ள ஒரு திரி வேண்டும். அதை பொறுத்த ஒரு அக்னி துளி வேண்டும். இருந்தால் விளக்கேற்றலாம். இதிலே முக்கியமான அம்சம் எண்ணெய். எண்ணெய்க்கு பதிலாக தண்ணீர் இட்டால கொஞ்சம் மூளையில் பாதிப்பு உண்டாகி இருக்குமோ என்று உங்களுக்கு கேட்க தோன்றும். ஆனால் பக்தி இருந்தால் நீரூற்றி கூட விளக்கேற்றலாம் என்று நிரூபித்திருக்கின்றார்கள் சிவனடியவர்கள். ஆம், 63 நாயன்மார்களிலே நமிநந்தி அடிகள் என்றொரு சிவனடியவர் நீரிட்டு விளக்கேற்றி இருக்கின்றார். என்ன கதையாக இருக்கிறது என்று தோன்றுகின்றதல்லவா? அந்த கதையை தெரிந்து கொள்ள நீங்கள் தொடர்ந்து இணைந்திருக்க வேண்டும். ஒரு தீபத்துளி வேண்டும். இருந்தால் அழகாய் விளக்கேற்றலாம். ஒரு நாளிலே திருக்கோவிலே விளக்கேற்ற எண்ணெய் கிடைக்கவில்லை. பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டிற்கு சென்று கொஞ்சம் எண்ணெய் கிடைக்குமா என்று யாசகம் கேட்டிருக்கின்றார். உள்ளிருப்பவர் ஆணவம் நிறைந்தவர் போல என்ன சொன்னாராம் தெரியுமா? கையிலே கனலுடைய கடவுளுக்கு விளக்கு ஏற்றுவதற்கு எண்ணெய் எதற்கு? இங்கு நெய்யும் இல்லை, எண்ணெயும் இல்லை. வேண்டுமானால் கொஞ்சம் நீரை முகந்து விளக்கெரியுமே பார்க்கலாம் என்று ரொம்ப இகழ்ச்சியாக சொல்லிவிட்டார். அவமானமாக போய்விட்டது இந்த அடியவருக்கு. அடியவர் பெயரை சொல்லவில்லையே, நமி நந்தி அடிகள். நமிநந்தி அடிகளுக்கு ரொம்ப மன கஷ்டம். உடனே இறைவனிடத்தில் சென்று முறையிட்டார். இறைவா, என்ன ஒரு சோதனை! நான் செய்தது ஒரு சிறு தொண்டு, விளக்கேற்றுவது. அதற்கும் இன்று எண்ணெய் வாய்க்கவில்லையே, கிடைக்கவில்லையே, நான் என்ன செய்ய என்றதும் அசரீரியாக அவருக்கு ஒரு தெய்வ குரல் ஒலித்தது. ஆம், அது தெய்வ குரல் தான். கவலை ஓடி, அருகே இருக்கும் குளத்து நீரை முகந்து விளக்கேற்று போதும் என்று ஒரு வானில் ஒலி கேட்டதாம். வானொலியாய் ஒலித்தது. அவரும் குளத்து நீரை முகந்து விளக்கேற்று இருக்கின்றார். முன்னைவிட பிரகாசமாக அது எரிந்திருக்கின்றது. இறைவன் நினைத்தால், அருள் தர வேண்டும் என்று நினைத்து விட்டால் பச்சை தண்ணீரும் பல்பு போல எரிந்து ஒளிவிடும் என்பதற்கு சாட்சியாய் சான்றாய் நமி நந்தி அடிகளின் அருள்.